ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு சித்ராஸ் வளசர வாக்கம். என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? செம்மையாகவும் சேஃபாகவும் இருக்கீங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே இப்போ என்ன பண்ணியிருக்கோம், எல்லாராலையும் ரொம்ப தூரமானாலும் ட்ராவல் பண்ண முடியல, பட் அதுலேயும் ஓன் வெஹிக்கிள் வச்சுருக்கிறவங்க எப்படியாவது கஷ்டப்பட்டுனா கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்துடுறீங்க. பட் வர முடியாதவங்களும் சரி, அதேமாதிரி வெளியூரில் இருந்து நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்துட்ருக்கிறவங்களும் சரி, ஐயோ நம்மளால் வாங்க முடியலையே அப்படின்ற கவலையே வேணாங்க. இப்போது நான் ஒரு மொபைல் நம்பர் சொல்கிறேன், அது கீழேயும் உங்களுக்கு டிஸ்பிளேவும் போடுறோம். 9500054161 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச இப்போ ரீசெண்ட் வீடியோஸில் எந்த வீடியோஸில் இருந்தனாலும் சரி, நீங்கள் அதிலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விட்டுட்டு நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சேஃப்டியாக உங்களுக்கு அது வந்து சேர்ந்துடும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பே பண்ணலாம், ஃபோன்பே பண்ணலாம், அந்த மாதிரி அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எப்படி இருந்தாலும் பேமெண்ட் பண்ணிக்கலாங்க. அது உங்களுக்கு கொரியர் சார்ஜ் ப்ளஸ் வரும், உங்களுக்கு அழகாக சேஃப்டியாக உங்கள் வீடு தேடி வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் அனுப்பிவிடக்கூடாது, நீங்கள் போடும்போதே வெறும் ஹாய் மெசேஜும் போடாதீங்க. இந்த வாட்ஸ்அப்புக்கு அனுப்பும்போது உங்கள் பேர் போடுங்க, உங்களோட ஏரியா நேம் போடுங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ரீசெல்லராக இருந்தால் ரீசெல்லர்னு போடுங்க, அப்படி இல்லைனா ஓன் யூஸ்க்குன்னா ஓன் யூஸ்க்குன்னு போடுங்க. ஏன்னா ரீசெல்லர்னா பல்க் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க, ஓன் யூஸ்னா உங்களுக்கு 1, 2, 3, 4, 5 பீஸ் அந்த மாதிரி எத்தனை வேணுனாலும் எடுத்துக்கலாம், எத்தனை வீடியோவில் இருந்தனாலும் எடுத்துக்கலாம். ரீசெண்ட் வீடியோஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு 1, 2 தேவைப்பட்டால் கூட 4, 5 அனுப்புங்க ஸ்க்ரீன்ஷாட்டு. அப்படின்னா தான் எது அவைலபிலிட்டி இருக்குன்னு செக் பண்ணி உங்களுக்கு நாங்கள் சொன்ன உடனேயே நீங்கள் அதிலிருந்து எது வேணுமோ அதை மட்டும் எங்களுக்கு ரீசெலக்ட் பண்ணி அனுப்பி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி பில்லிங் போட்டுட்டு அனுப்புவோம். ஒரே கொஞ்ச நேரம் ப்ராசஸ் தான், உடனே நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா கொரியருக்கும் சேர்த்து உங்களுக்கு டக்குன்னு அன்னைக்கு கொரியர் பண்ணிவிட்டு ரிசிப்டையும் சென்ட் பண்ணுவோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி மறுநாள் ஈவினிங் இல்லைனா அதுக்கு மறுநாள் ஈவினிங்குள்ளே உங்கள் கையில் கிடைக்கிற மாதிரி வந்து சேர்ந்துருங்க. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு சித்ராஸ் வளசர வாக்கம். என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? செம்மையாகவும் சேஃபாகவும் இருக்கீங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிற வெரைட்டி என்ன தெரியுமாங்க? செம்ம அழகான துப்பியான் சில்கில் அழகழகான பார்டர் கலெக்ஷனுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா துப்பியான் அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும், அப்படியே பஞ்சு மாதிரி ஒரு சாஃப்டான ஃபேப்ரிக்ங்க. அதில் பியூட்டிஃபுல், இது வந்து பிளெயின் கலர்ஸில் வரும் துப்பியான். அதில் பார்த்தீங்கன்னா செம்ம அழகான பார்டர், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சித்ராஸோட ப்ரைஸ் உங்களுக்கே தெரியும், தி பெஸ்ட் ப்ரைஸ். இதுலேயும் பாருங்கள் 745 உங்களுக்கு கிடைக்குது, இது 900 வரைக்கும் மார்க்கெட் ரேட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறது பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அப்படி இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா பல்லு, இந்த பல்லு அண்ட் பார்டர், இந்த மாதிரி சாரிக்கு அவ்வளோ பேர் வெயிட்டிங். இது எப்படி இருக்கு பாருங்க. இந்த துப்பியானும் பார்த்தீங்கன்னா செம்ம அழகான ஒரு ஷைனிங் இருக்கும். இதில் கூட நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் பண்ணலாம், சரியாக கட்டலாம், உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணலாம். எப்படி இருக்கு பாருங்க, அப்படி பல்லு சூப்பராக இருக்கா, பார்டர் பாருங்க, செம்ம அழகான பார்டருங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா, ஆப்பிள் சூப்பராக இருக்கா, பார்த்த உடனே பறிச்சுக்கணும்னு தோணும், அப்படி இருக்குங்க. அடுத்ததாக பாருங்க எப்படி இருக்கு, செம்ம அழகாக இருக்கா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா டபுள் சைடு பார்டர் வந்துருதா, அதே மாதிரி இந்த பார்டரோட பிரிண்ட் சேம் பல்லு வந்துருதா. அப்படி பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து இது போல் பிளைனாக இருந்தாதான் அழகே, அப்படி சூப்பராக இருக்கா, விட்டுறாதீங்க. இதில் ஒரு ஒரு கலரும் அப்படி இருக்குங்க. இது பாருங்க, ஒரு பாட்டில் கிரீனுக்கு அந்த பார்டர் கலரு, உள்ள வர்ற ஃப்ளாரல் கலரு, அந்த கலர் எல்லாம் எப்படி மாறுதுன்னு பாருங்க, எப்படி இருக்கு, செம்மையா இருக்கா பாருங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கா. என்ன மாதிரியான ஒரு கிரீன் தெரியுமா இது, அப்படி கட்டினா அப்படி இருக்குங்க, கொஞ்சம் கூட மெயின்டெனன்ஸே தேவையில்லை. எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கா. இதில் பாருங்க செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு ரஸ்ட், இது பாருங்க எப்படி இருக்கு, செம்ம அழகாக இருக்கா. இதோட பாருங்க பல்லு எப்படி இருக்கு, செம்மையாக இருக்கா. அதாவது காம்பினேஷன் இருக்குங்க, அதாவது எப்படின்னா அந்த பேக்ரவுண்டு கலர் எதுவாக இருந்தாலும் அதில் கொடுக்கக்கூடிய பார்டர் கலர், அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய பிரிண்டட் கலர், அதுதாங்க ஹைலைட்டிங். இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு, எப்படி செம்ம அழகாக இருக்கா.
அந்த கலரை பார்க்கும் போதே கையில இருந்து கீழே வைக்கிறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. உங்களுக்கு அப்ப எப்படி இருக்கும் இது பாருங்க. செம்ம அழகான பல்லு, சூப்பரா இருக்கா. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க சப்போஸ் ட்ரெஸ் தைக்க போறீங்கன்னா அந்த பல்லுல வரக்கூடிய பெரிய ஃபிளாரல வந்து யோக்குக்கு தரலாம், அவ்வளவு சூப்பரா இருக்கும். அப்படியே பாருங்க, ட்ரெஸ் ஃபுல்லா இந்த மாதிரி வந்துடும். சைட்ல பெரிய பார்டர் வர்ற மாதிரி கொடுக்கலாம், அவ்வளவு பிரிட்டியா ஸ்டிச் பண்ணலாம், சூப்பரா இருக்கும். இதுல பாருங்க அடுத்த டிசைன்ங்க, இது எப்படி இருக்கு. ஒரு ஃபிளாரல் பிரிண்ட் தான், ஆனா கலர்ஸ் பாருங்க அப்படி இருக்குங்க. இது எப்படி இருக்குன்னு மட்டும் ஃபுல்லா கூட பிரிக்க தேவையில்லை, எப்படி இருக்கு, செம்ம அழகா இருக்கா. இதுல பாத்தீங்கன்னா பல்லு, ஷார்ட் பல்லுன்னு சொல்லுவோம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா பெரிய பல்லு வந்தது, பிளைன்ல பிளவுஸ் வந்தது. இதுல ஷார்ட் பல்லு தந்துட்டு இது பாருங்க, பார்டர் அப்படியே ஹைலைட்டிங்ல பிளவுஸ், சூப்பரா இருக்கும் தெரியுமா. அதாவது ஒரு பிரிண்டடு பார்டர் பிளஸ் அதே மாதிரி பிரிண்டட்ல ஷார்ட் பல்லுக்கு இந்த மாதிரி பிரிண்டடு கான்செப்ட் பிளவுஸ் அப்படி இருக்கும். இதுல கலர்ஸ் பாருங்க, ஒரு ஒரு கலரும் எப்படி இருக்குன்னு இது பாருங்க. ஒரு செம்ம அழகான ஒரு ப்ளூ கலர். அடுத்ததா பாருங்க, இது எப்படி இருக்கு, ஒரு கோல்டன் மஸ்டர்ட், சூப்பரா இருக்கா, இப்படி பார்க்கும் போதே எப்படி இருக்கு பாருங்க. அடுத்ததா பாருங்க, ரஸ்ட், செம்ம பிரிட்டியான ரஸ்ட், சூப்பரா இருக்கா, இது எப்படி இருக்கு, செம்ம அழகான கலருங்க. ஒரு ஒரு கலரும் அப்படிதான் இருக்கும். இந்த கிரீன் பாருங்களேன் எப்படி இருக்கு, செம்ம பிரிட்டியா இருக்கா, அப்படிதாங்க இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா லைட் ரஸ்ட், டார்க் ரஸ்ட், இது எப்படி இருக்கு, செம்ம அழகா இருக்கா. இந்த மாதிரி ஃபிளாரல் பிரிண்ட், அதே ஃபிளாரல் பிரிண்ட் அப்படியே ஷார்ட் பல்லு. இது பாருங்க, ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ரசனை. இப்போ சிலர் ஷார்ட் பல்லு ரொம்ப விரும்புவாங்க, அவங்கள விடவே மாட்டாங்க. அப்படி இருக்கும் இந்த ப்ளூ பால், எப்படி இருக்கு, செம்ம அழகா இருந்ததா. அடுத்ததா ஒரு சூப்பரான ஒரு பார்டருங்க. இந்த பார்டரோட பல்லு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது பாருங்க, இதுவும் ஷார்ட் பல்லு தான். அது என்ன ஷார்ட் பல்லு, ஒரு சாரியை பிரிச்சுருவோம். இது பாருங்க, யூஸ்வலா முதல்ல ஒரு சாரி காமிக்கும் போது அது எவ்வளவு பெரிய ஒரு ஃபிளாரல் வித், இது பாருங்க எப்படி இருக்கு, இதுதான் ஷார்ட் பல்லு. பார்டரே கொஞ்சம் பெரிய பார்டர் மாதிரி இருக்கும், அதுதான் ஷார்ட் பல்லு. எப்படி இருக்கு, செம்ம அழகா இருக்கா. இது பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு கண்டினியூட்டி சாரி, சேம் டிசைன் அண்ட் பார்டர். இது பாருங்க ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா இப்படி வந்துடும், செம்ம அழகா இருக்கா. இதுல பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி அந்த சாரி கட்டினா எப்படி இருக்கும் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. வீட்டில் இருக்க மாட்டீங்க, உடனே சித்ராஸ்குள்ள இருப்பீங்க, அப்படி இருக்குங்க, எப்படி சூப்பராக இருக்கா. இது பாருங்க, இதுல வரக்கூடிய ஒரு ஒரு கலர் காம்பினேஷனும் எப்படி இருக்கு பாருங்களேன், செம்மையா இருக்கா. இது பாருங்க கிரீன் காம்பினேஷன்ஸ் அண்ட் டிசைன்ஸ், அதுதாங்க இதுல பியூட்டியே. இது பாருங்க ஒரு ஒரு கலரும் அப்படி இருக்குங்க, சூப்பரா இருக்கா. இதோட இது இதுலயும் அந்த ஃபிளாரல் டிசைன் லிட்டில் பிட் சேஞ்சிங், இது அதாவது ஒரு துபியான்ல இவ்வளவு அழகழகான கலெக்ஷன்ஸா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குங்க. எப்படி செம்ம அழகா இருக்கா. அடுத்ததா பாருங்க, ஒரு பார்டர், இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஒரு ஃபிளாரல், இதுவும் பாத்தீங்கன்னா செம்ம பிரிட்டியான ஷார்ட் பல்லு வித் பிரிண்டட் பிளவுஸ். அது ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் பெரிய பல்லு அண்ட் பிளைன் பிளவுஸ். இது பாருங்க எப்படி இருக்கு, அந்த காம்பினேஷனும் அந்த ஃபிளாரல் பிரிண்டே அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு, செம்மையா இருக்கா. ஒரு அழகான தக தகன்னு அப்படி ஜொலிக்கிற மாதிரி ஒரு மெரூனுக்கு எப்படி ஒரு ஸ்டீல் கிரேல
அதே மெரூன் கலர் அந்த கான்செப்ட்லயே எப்படி அழகான ஒரு பிரிண்டட் பார்டர் எல்லாமே பாத்தீங்கன்னாக்க டிஜிட்டல் ஏடின் இந்த பிரிண்டட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம அழகா இப்போ ஒரு ஒரு ஸ்டைலாகவும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டே இருக்கிறோம் இப்போ லாங் கவுன் மாமன் டாட்டர் இதெல்லாம் பண்ற மாதிரி இதுல கூட பாத்தீங்கன்னா இந்த பிளெயின் கலரே யோக்கு கொடுத்துட்டு இந்த பார்டர் ஃபுல்லா கீழே வர மாதிரியும் பண்ணிட்டு லாங் கவுன் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா செம்ம அழகான ஒரு ரிமூவபிள் ஓவர் கோட் அதாவது அதை வந்து சொல்லுவோம்ல சின்ன அழகான ஒரு ஓவர் கோட் வரும்ல அந்த மாதிரி ஸ்டைல்ல கூட இதை ஸ்டிச் பண்ணலாங்க நீங்க விரும்பினா அந்த ஓவர் கோட் போட்டுக்கலாம் இல்லைன்னா இல்லை அந்த மாதிரி கூட இதை பண்ணலாம் இதுல வரக்கூடிய கலர்ஸ் ஏன்னா இதுல அவ்வளோ டிசைன்ஸ் ஒரு ஒரு பிளெயின் கலரும் அந்த மாதிரி இருக்குங்க எப்படி இருக்கு பாருங்க செம்மையா இருக்கா ஸோ இது எல்லாம் நீங்க நான் எப்பவுமே சொல்றது எப்படின்னா சாரியா தான் கட்ட போறீங்க ஆனா இத மாதிரி ட்ரெஸ் அப் பண்ணா எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க இது பாருங்க இது ஃபுல்லாவே ஃபிளாரல் பிரிண்ட் இவ்வளோ டிசைன்ஸ் எவ்வளோ கலர்ஸ் இது பாருங்க அடுத்ததா ஒரு ஈக்கத் எல்லாத்துலேயுமே நம்மளோட ஈக்கத்தோட ஆதிக்கம் இது பாருங்க இதுவும் ஷார்ட் பல்லு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க ஒரு சாரி பிரிச்சிருக்கேன் ஒரு கோல்டன் மஸ்டர்டு இக்கத் பல்லு அதுவும் ஷார்ட் பல்லு வித் பார்டர் எப்படி இருக்கு பாருங்க செம்மையா இருக்கா அதே இக்கத்துல பிளவுஸ் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க செம்மையா இருக்கா இதுல வரக்கூடிய கலர்ஸ் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கலர்ஸ் ஆல்மோஸ்ட் சேம் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பிரிண்டட் டிசைனில் பார்டர் வர்ற மாதிரியும் அந்த பல்லு வர்ற மாதிரியும் சூஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளோ வெரைட்டி இதில் ஓப்பன் ஆயிருக்கு துபியானில் அந்த துபியானோட சாஃப்ட்னஸ்க்காகவே அதுவும் கொஞ்சம் கூட டிரான்ஸ்பரன்சியாக இருக்காது இது மாதிரிலாம் இதுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் எந்த விதமான ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாது அயன் கூட பண்ண தேவையில்லை அப்படின்னா எப்படி செம்ம தானே சூப்பராக பாருங்க ஜஸ்ட் 745 துபியான்ல பியூட்டிஃபுல் வெரைட்டி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டா இதே மாதிரி சூப்பர் ஹிட் கலெக்ஷன் அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா எபிசோட்ஸ்லையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வணக்கம்